உங்க கூப்பிட்டதா ரிலிஜியஸரா? ஆமா. எப்படி? போன்ல. போன்ல கூப்பிட்டு என்ன சொல்லு? ஹலோ. ஸ்டாண்ட் அப் காமெடி இல்ல, ஹலோன்னு சொன்னாங்க. நானும் ஹலோன்னு சொன்னேன். ஆப்வியஸ்லி, ஏன்னா போன் எடுத்தா ரெண்டு ஆளு ரோலுதான். ரோலுதான் சார், ஜோக் பண்றேன். சாரி சாரி சாரி, ஐம் சாரி. சோ பேசிக்கலி லிஜோ சார் கூப்பிட்டு ஹலோ சொன்னாங்க. நானும் ஹலோ ஹலோன்னு சொன்னேன். இல்ல லிஜோ சார், கண் கண்டது நிஜம். போய் போய் சோ எது எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அது வேற தான் வரும். அவங்க ஹவர் யூ சொல்ல மாட்டாங்க. எக்ஸ்பெக்டட். அது அவங்க வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு வேற ஃபிலிம் பண்ணணும்னு பிளான் இருந்துச்சு லிஜோ சாரோட. அது அது ஃபார்முலைஸ் ஆக வரைக்கும் மலைக்கோட்டை வாலிபன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன், T20 வேர்ல்ட் கப் கவர் பண்ணிட்டு இருந்தேன். ஐசிசி அண்ட் மெட்டாவோட அங்கே இருந்தேன் ஆஸ்திரேலியாவில். அப்போ எனக்கு வந்து கால் பண்ணி எனக்கு ப்ரெசன்டேஷன் அனுப்புனாங்க. 8 ஸ்லைடோட ப்ரெசன்டேஷன், பிபிடி கன்வெர்ட்டட் டு PDF. அப்படின்னா அதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது. பிபிடியில் மைக்ரோசாஃப்டில் சேஞ்ச் பண்ணலாம், பட் PDF சேஞ்ச் பண்ண முடியாது. 8 pages, என்னோட கேரக்டர், என்ன டிஸ்கிரிப்ஷன், என்ன பண்ணிட்டுருக்கேன், எதுக்கு பண்ணிட்டுருக்கேன், என்ன ரெஃபரன்சஸ், நான் என்ன பார்க்கணும், எது லேர்ன் பண்ணணும், எல்லாமே இருந்துச்சு அதில். ஸ்டோரி, என்னோட ப்ரெசன்ஸ், நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், நான் எல்லாமே படித்து அவங்ககிட்ட சொன்னேன். சார், நீங்கள் இது எல்லாம் அனுப்புற தேவையே இருக்குல்ல. உங்கள் ஃபிலிமில் வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு டீ கப்போட ரோல் கொடுத்தீங்கன்னா கூட நான் பண்ணிடுவேன். நான் வந்து அவ்வளோ பெரிய ஃபேன். நீங்கள் எனக்கு இதெல்லாம் சென்ட் பண்ணிங்க, எனக்கு அதே வந்து ஒரு பெரிய விஷயம். நீங்கள் சொல்லுங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க சொன்னாங்க, ஓகே ஃபைன், ஆஸ்திரேலியாவிலேருந்து வா, வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொச்சின் வான்னு சொன்னாங்க. ஸோ நான் பெங்களூரில் லேண்ட் ஆகிட்டு அங்கே வீட்டுக்கு போனேன். அங்கே போனால் ஃபுல் வீட்டில் வந்து இந்த மூட் போர்டு, எல்லாம் ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு வந்து அந்த ரியாலிட்டி இருக்குல்ல, இது ஓ மேன் இட்ஸ் ரியல், இது நடக்க போகுது. அந்த ஃபீலிங் எப்போ வந்துச்சுன்னா, அந்த மூட் போர்டில் வந்து லால் சரோட ஃபோட்டோ இருந்துச்சு, மற்ற ப்ரைமரி கேரக்டர்ஸோட ஃபோட்டோ இருந்துச்சு, ஹரீஷ் சார், மனோஜ் எல்லாருமே, அண்ட் என்னோட ஃபோட்டோ இருந்துச்சு அங்கே லால் சார் பக்கத்தில். அது பார்த்து தான் எனக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, ஓ மை காட், திஸ் இஸ் ரியல். அண்ட் அது போயிட்டப்போ ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க எல்லாருமே வீட்டுக்கு போனோம். வீட்டுல எல்லாமே நார்மலா தான் இருக்காங்க சார். ஒரு 2 வாரம் வந்து வீட்டுல தண்ணி வராம ப்ராப்ளம் இருந்துச்சு. நீங்க